எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு சென்னை ஃபேமிலி தமிழ் யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க நோட்டிபிகேஷன் பெல்ல பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோல நம்ம சூப்பரான ஒரு சட்னி ரெசிபி தான் பார்க்க போறோம். நல்ல சூடான இட்லிக்கு, தோசைக்கு, ஆப்பத்துக்கு, பணியாரத்துக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப சூட்டார கார சட்னி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த சட்னி செய்யறதுக்கு நம்ம ஒரு 2 கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம். சின்ன வெங்காயம் தான் இந்த ரெசிபிக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும். ஒரு பெரிய வெங்காயத்தை ரஃபா சாப் பண்ணி அதையும் எடுத்துக்கலாம். இன்ன எல்லாத்தையும் அரைக்க தான் போறோம். அதே மாதிரி காஞ்ச மிளகாய் பாத்தீங்கன்னா ஒரு 3-4 காஞ்ச மிளகாய் உங்க காரத்துக்கு ஏற்ப எடுத்துக்கலாம். நான் கலருக்காக ஒரு 3 காஷ்மீரி மிளகாவை ஆட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி புளிப்புக்காக நம்ம புளி சேர்க்க போறது இல்ல, நல்லா பழுத்த 2-3 நாட்டு தக்காளியை தான் நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போறோம். சப்போஸ் சின்னதா இருந்தா 3 தக்காளி எடுத்துக்கோங்க, மீடியம் சைஸ்னா 2 தக்காளி போதும். ஒரு 5-6 பல் பூண்டு தோலுரிச்சு எடுத்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம், அப்புறம் தேவைக்கேற்ப உப்பு எடுத்துக்கலாம். ஒரு மிக்சி ஜார்ல முதல்ல இந்த மிளகாவையும் இந்த ஜீரகத்தையும் ஒரு 2-3 பல்ஸ் கொடுத்து அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பூண்டு, வெங்காயம், தக்காளி, உப்பு இதெல்லாம் வந்து 1/1 நம்ம ஆட் பண்ணி ஒரு ஸ்மூத் பேஸ்டா அரைச்சுக்கலாம். இப்போ ஒரு வாணலி எடுத்து நம்ம ஒரு 2-3 ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் வந்து மிகுதியா இருந்தா இந்த சட்னிக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அதுவும் நல்லெண்ணெய் சேர்த்து செஞ்சா இந்த சட்னி ரொம்ப ரொம்ப பிரமாதமா இருக்கும். எண்ணெய் நல்லா சூடானி நம்ம ஒரு 1/4 ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சோனே நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கொஞ்சமா பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். மிக்சியில அரைச்சு வச்சிருக்க சட்னிய இப்ப இந்த கடாயில நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 2-3 நிமிஷம் உங்களுக்கு வந்து அந்த சட்னியோட பச்சை வாசனை போற வரைக்கும் நீங்க அடுப்புல வச்சிருக்கலாம். இந்த டைம்ல நீங்க உப்பு செக் பண்ணிட்டு போட்டுக்கலாம். எனக்கு உப்பு பத்தல, ஒரு 1/4 ஸ்பூன் நான் ஆட் பண்ணிக்கிறேன். சில பேருக்கு இந்த வெங்காயம் பூண்டோட வாசனை ரொம்ப பிடிக்கும், அவங்க இந்த ஸ்டேஜ்ல இறக்கி வச்சு சாப்பிடலாம். இல்ல இந்த ரா ஸ்மெல் பிடிக்காதுன்றவங்க நல்ல ஒரு 5 நிமிஷம் அடுப்புல வச்சு கலந்து விட்டு நல்ல எண்ணெய் பிரிஞ்ச உடனே எடுத்து வச்சு நம்ம தோசை, இட்லி, ஆப்பம், பணியாரம் எதுக்கு வேணா இதை வந்து தொட்டு சாப்பிடலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டா அருமையா இருக்கும். அவ்வளவுதான், 5 நிமிஷத்துல உங்களுக்கு எண்ணெய் எல்லாம் சூப்பரா பிரிஞ்சு உங்களுக்கு என் சட்னி ஜம்மன் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்டா இருக்கும் இந்த சட்னி. எல்லாத்துக்குமே சூட்டார ஒரு சட்னி தான் இது. அதுவும் டிராவல் பண்ற டயத்துல நம்மளுக்கு வந்து இந்த சட்னில இன்னும் கொஞ்சம் கூடுதலா எண்ணெய் விட்டு நம்ம நல்லா கலந்து எடுத்துட்டு போயிட்டோம்னா கெட்டு போயிடுமோன்ற பயம் இல்லாம நம்ம இதை வந்து டிராவல் ஃபுட்டா கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலான சென்னை ஃபேமிலி தமிழ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க நோட்டிபிகேஷன் பெல்ல பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.